ஹை ஹலோ, வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம மேக்ரோனி ரெசிபி பார்க்க போகிறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பாஸ்தா வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா கொதிச்ச பிறகு அதில் போட்டு எடுத்து சால்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன் பேனில். ஸோ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்துட்டு இஞ்சியும் பூண்டும் நான் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ அதில் போட்டுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, மெருனிஷ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த ஆனியன் சாப் பண்ணதை போட்டுக்கிறேன். ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, நான் கரம் மசாலா வந்து ஹாஃப் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் தேவைக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அதில் வந்துட்டு சால்ட் போட்டு குக் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கொரியாண்டர் லீஃப் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடேபிளில் வந்துட்டு கேப்சிகம் ஹாஃப் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேரட் 1 எடுத்திருக்கேன். தக்காளி 2 எடுத்திருக்கேன். கறிப்பிலை வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுருங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஆனியன் வந்துட்டு ஒரு பிக் ஆனியன் 1 எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். ஸோ நான் இந்த பதத்தில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், கறிப்பிலையும் அதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அதில் போட்டுக்கிறேன். இப்போ இது குக் ஆகிறதுக்கு நான் லைட்டாக கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நீங்கள் வந்துட்டு அரைக்க வைத்த கேரட்டையும் குடமிளகாயையும் அதில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹாஃப் குக் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இதில் கரம் மசாலா எடுத்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா போட்டுக்கிறேன். ரெட் சில்லி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ரெட் சாஸ் இல்லை, ஸோ அதனால நான் ரெட் சில்லி போட்டுக்கிறேன். சாஸ் இருந்தால் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். நான் டொமேட்டோ கெச்சப் 2 டீஸ்பூனையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நான் அதில் பாயில் பண்ணியிருக்கேன் போட்டு. ஸோ நான் இதுக்கு திட்டமாக தேவைப்படுற மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் சால்ட்டு. இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கேன் மேக்ரோனியை, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேக்ரோனி குக் ஆகிடுச்சு. ஸோ நான் கொரியன் ரிலீஃப் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் வளர்ந்தது. ஸோ நான் அதில் அதை அதே எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மதிய லஞ்சுக்கோ இல்லை காலை டின்னர் நைட் டின்னருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதே லஞ்சுக்காக பசங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ மெக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.